அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகும். நான் அவங்க சௌமியா. டெய்லி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய சைட் டிஷ்ஷஸ் தான் பார்க்கக்கூடிய நாள். அதாவது சைட் டிஷ்ஷஸ்ன்னும்போது பொரியல், அதுக்கப்புறம் வந்து வறுவல், கூட்டு, இதில் தான் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மெயினாக சாப்பிடக்கூடிய இந்த மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு இன்னொரு ஆடடான ஒரு டேஸ்ட் கொடுக்கறது இந்த சைட் டிஷ்ஷஸ் தான். ஸோ இந்த சைட் டிஷ்ஷஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஒரே மாதிரி ஒரு ரெண்டு நாள் சாப்பிட மாட்டோம். ஸோ பொரியல்னால் அதே மாதிரி பொரியல் இருந்தால் பிடிக்காது, அடுத்த நாள் வந்து வறுவலாக இருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் வந்து கூட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். நிறையாவும் நம்ம சாப்பிடுவோம். நிறையா சாப்பிட்றதுன்னு தாடி டேஸ்டான ஒரு சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஃபர்ஸ்ட்டாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கோலா உருண்டை. ஸோ வாழைப்பூ கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துடலாம். வாழைப்பூ 1, சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, முந்திரி 10, எண்ணெய் தேவையான அளவு. வாழைப்பூ கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துட்டீங்க. அண்ட் எல்லா இன்க்ரீன்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் வாழைப்பூ வந்து எப்படி இருக்க பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக வந்து துண்டுகளாக அப்படியே கத்தியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அப்படி நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம், இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடை ப்ரிப்ரேஷன் மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டாம், உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னும் போது, ரொம்ப உங்களுக்கு ஒரே மாதிரி உட்காந்து பண்ண முடியாதுன்னா, ஈவன் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம், கொஞ்சம் குறை குறைப்பாக அப்படி கூட நீங்கள் வந்து அரைக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னும் ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடலை. ஸோ அந்த பொட்டுக்கடையில் தான் பைண்ட் பண்ண போகிறோம், அந்த டேஸ்ட் இன்னும் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் என்ன கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வாழைப்பூ, இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறமா சாம்பார் வெங்காயம். அதாவது சின்ன வெங்காயம் தான் இதை நம்ம வந்து போட போகிறோம். யூஸ்வல் பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் அடட் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக கொத்தமல்லி. அண்ட் இதுக்கான பைண்டிங் வந்து பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக ஆயில் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த வடைக்கு எப்படி நம்ம வந்து தட்டுவோம், ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை வந்து கொண்டுட்டு வாங்க. அண்ட் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அதை வந்து எள்ளு இல்லைன்னா கசகசை இதுலையாவது உருட்டி பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னைக்கு சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் உப்பை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் டிப்பாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே நம்ம சமைக்கிறதுக்காக உப்பை பயன்படுத்துகிறோம். ஆனால் சமைக்கிறது போக நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை சுத்தம் செய்கிறதுக்கும் நம்ம உப்பை பயன்படுத்தலாம். இப்போ சில்வர் சம்மந்தமான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது, அந்த சில்வரில் இருக்கிற கிளிட்டர் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா, உப்பை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த சில்வர் சாமான எல்லாத்தையுமே நீங்கள் தொடச்சிங்கன்னா சாமான்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பளபளன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் உப்பை போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் தொடச்சாலும் போதும், சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நல்லா ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கிறதால வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு சோப் வாட்டர் இருக்குல்லையே அதில் நல்லா ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஜீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கரை நல்லா போயிடும். அந்த ஜீனை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எண்ணெய் கரைகள் அதிகமாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மைலாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உப்பை நல்லா வாட்டரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு துணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ ஓவன் ஃபுல்லுமே தொடச்சிங்கன்னா அழுக்கு எல்லாமே வெளிவந்துடும், பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். இன்று மதியம் 1 மணிக்கு கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா, எம் என் நம்பியான் மற்றும் பலர் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம். ராம் லக்ஷ்மண் கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, விஜய் சங்கர் டைரக்ஷன்ல நட்பு மையமா வச்சு உருவாயிருக்கும் திரைப்படம். ராமகிருஷ்ணன் சௌந்தருடைய ஆக்டிங்ல உருவாயிருக்கும் திரைப்படம். எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த சமூகம் நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கலைக்கியோட அர்த்தமே போயிடும் போலத்துறது. ஏன்னா கலை சரியா இருந்ததுன்னா அந்த நாட்டு நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. நாம் பார்ப்பதில் பார்க்காத சினிமாவை பார்க்க செய்வது புதுமை. நமக்காக டேட்டாரம் இல்லையோ, நம்ம ஊருக்காரங்களை டேட்டாயிரம் வெறியோட இறங்கிதான் அந்த கோவத்துல 60 தான் திருப்ப சேருவான். ஒரு கனவு போல இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா Only on Cinema Junction. இன்று இரவு 8:30 காண தவறாதீர்கள். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரன் என்னும் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். மகரிஷிகளிலேயே மிகவும் உயர்ந்தவராக கருதப்படுபவர் துர்வாச முனிவர். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். ஆலயத்திற்கு வந்து அம்பிகையை வழிபடுகிற போது சரி, அந்த எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான செயல்கள் நம்மிடத்திலிருந்து விலகி கொண்டே இருக்கும். அப்போ நாம நம்மை எப்போதுமே காத்து கொள்ள முடியும். மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். உனது குடும்பத்திற்கு எந்த விதமான சிரமமும் வரக்கூடாது என்பதற்காக நான் தான் இவற்றை சேர்ப்பித்தேன் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு ஆசியை வழங்கி உரிய காலத்தில் முக்தி தந்து அருள்வதாக ஈசன் ஒரு வாக்கு கொடுத்ததாக இந்த நாயனார் சரித்திரத்தில் வரும். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன். கூட்டிட்டு வந்து எங்க தலை மேல உட்கார வச்சதோ இல்லாம எங்களையே திட்டு இருக்கீங்களா? ஒரு நொடியில என் அப்பா என் அப்பாவா இல்லையே, என் அம்மா என் தங்கச்சி யாருமே எனக்கு இல்லையா? தான் பொண்ணு சொல்றதுக்கு பதிலா அநாத பொண்ணு சொல்லி தூக்கி போடுறீங்க. இது உங்க யாருக்கும் தப்பாவே படலையா சிவா சார்? வைஷ்ணவிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சமைத்தா அதோட விளைவுகளை நீ சந்திச்சே ஆகணும். வைஷ்ணவி மன்னித்தாளா? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 வரும் ஞாயிறு மாலை 6:30 சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். நமக்கு பிடிச்சது கூட நாம் ஒட்டிக்கிறது ரொம்ப சுலபம். அந்த அடிமைத்தனம் ரொம்ப ஆழம். பிடிக்காதது வெறுத்துறது அதொரு விதமான அடிமைத்தனம். வரும் ஞாயிறு மாலை 6:30 யாத்திரை, சத்குருவுடன் ஒரு பயணம். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை முன்புறமாக தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். மூச்சை வெளியிடும் வலது பாதத்தை இரு கரங்களால் பற்றிக்கொள்ள வேண்டும்.
நல்ல உணவை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். ஒரு 15 முறையிலிருந்து 20 முறை சூவிட் வெல் நன்றாக மென்று உமிழ்நீர் கலந்து சுவைத்து சுவைத்து சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருளால் நமக்கு அலர்ஜி ஏற்படாது. புதுமையான விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? பாருங்கள் புதுமை. இந்த மெகாஃபோனில் நம்ம உலகம் முழுக்க இருக்க பிரபலமான மொழிகளை மொழிபெயர்க்கும் வகையில் வடிவமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவை அனைத்தும் சுபதினத்தில் இணைந்திருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து நல்லா நம்மளுடைய பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நல்லா அதோட மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இதோட இந்த எள் இருக்குது பார்த்தீங்களா, எள்ளில் உருண்டை பிடிச்சி மேலே கோட்டிங் மாதிரி ஒட்டி தடவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஆயிலில் அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பை த டைம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஆயில் விடலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தெரியாது, உள்ளெல்லாம் கரெக்டாக குக் ஆகுமா தெரியாது அப்படின்றவங்க, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவை வந்து வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில்டாக எடுத்து வச்சு கூட நீங்கள் அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி பண்ணலாம். ஸோ இல்லை கரெக்டாக தெரியும், ரொம்ப பெரிய உருண்டைலாம் போட மாட்டேன், கரெக்டான சைஸில் போடுவேன் அப்படின்னும்போது நீங்கள் அதை டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் என்னான்னு போது நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போதே கூட பாயில் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டோ எடுக்கலாம். ஸோ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆயில் வந்து ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு வந்து எல்ல ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு எள்ளுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் மேலேயே படும். ஸோ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு, நானும் ஒன்று ஒன்றா அப்படியே உருண்டை பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த எள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த எள் போட்டிருக்கிறோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் நீங்கள் கசகசாமல் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி உணவே உயிரில் எந்த உணவனுடைய மகத்துவம் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். நல்ல ருசியும் வாசனையும் கொண்ட வாழைப்பழத்தின் ஒரு வகைதான் மலைவாழை. இது உடலின் வலிமையை அதிகரிக்கிறது. மேலும் சிறு மலைப்பழம் என்றொரு வகை உள்ளது, இது மிகவும் இனிப்பாக இருக்கும், இரத்த சோகையை நீக்கும். இதனை உண்ணும் போது இரத்த விருத்தி ஏற்பட்டு உடல் பலம் பெறுகிறது. மலச்சிக்கலை நீக்குவதோடு மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கை கட்டுப்படுத்தும் தன்மையும் இதில் உள்ளது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் அழகு பெறும். இன்றைக்கி உணவே உயிரில் உணவனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்ட் நல்லா ஒரு பக்கம் இந்த டார்க் ப்ரௌன் வந்துடுச்சு, ஸோ அதனால் இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கொஞ்சம் அப்படியே உடனே கலர் வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்காக மோரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கும் போது போட்டிங்கன்னா தான் அந்த மோரில் ஊற வச்ச ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கலரும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் மரம் ஆகாது. ஸோ இப்போது நல்லா ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய வாழைப்பூ கோலா உருண்டை ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துட்டு அப்புறம் பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பூவை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு
இதை வந்து நல்லா வடைக்கு வந்து எப்படி மாவு எடுப்போமோ அந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து இது மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நல்லா ஃப்ரீசர், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு அதை எள்ளில் உருட்டி எடுத்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயிலில் பொறிச்சு எடுத்தோன்னா சுவையான வாழைப்பூ கொலா உருண்டை ரெடி. ஸோ இப்போது வாழைப்பூ கொலா உருண்டை ரெடியாக இருக்குது, இது வந்து பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய உப்பு மிளகம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். ஒரு விதவையோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பவும் வருமா எனக்கு தெரியல. அனிதா மீரா கிட்ட கல்யாண விஷயத்த சொன்னாலா இல்லையா? கொஞ்சம் காரசாரமா நீயும் அவளும் வெளிய போனத வீட்டுல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் நான் சொல்ல போறேன். சந்திரு பரத்வாஜ் மற்றும் அனிதா பரத்வாஜின் திருமணம் பரத்வாஜ் இல்லத்தில் வரும் 17 ஜனவரி அன்று நடைபெற உள்ளது. இந்த திருமணம் நடக்குமா? இன்று இரவு 7 மணிக்கு தீர்க்க சுமங்கலி. தேவி, இந்த வாரம் நம்ம பார்க்க போற ஆர்டிஸ்ட் வந்து நல்ல டாப் ஹீரோஸோட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. நீங்க சிவாஜி மேத்தோட இருக்கீங்க, ரஜினிகாந்தாவே வசியப்படுத்துறதான். நீங்க சமையல் மையல் குடுக்கறீங்களா சார்? திரைப்படம் உருவான கதை என்கிட்ட மோதாதே திரைப்படத்தோட டீம் தான் வந்திருக்காங்க. இந்த படத்துல நீங்க பேசின அந்த பஞ்சுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இது. ஒன்னு மட்டும் தெளிவா சொல்றேங்க, உங்க பகைக்கு இந்த நெருப்புல கை விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு லுக், இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது ஒரு வேற டைப் ஆஃப் பியூட்டி இருக்கு, நம்ம கம்பேர் பண்ண முடியல. மருகதம் வந்து கேரக்டர் பேசிக்கா அவர் சொல்லணும், ஒரு டெய்லர் இந்த படத்துல. எல்லாரும் இந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். திரைப்படம் உருவான கதை ஞாயிறு இரவு 7:30 மணிக்கு. இந்த வாரம் there are some amazing movies releasing only on Made in Hollywood. Two estranged brothers are on a hunting trip and they are being chased by an unknown terrifying force. In the release of the film Devil in the Dark. Check out an amazing baby who is carrying a briefcase known as the Boss Baby. Who are you?
I'm on a mission. There's not enough love to go around. My job is to find out why. Now give me a double espresso and see if there's some place around here with decent sushi. I'd kill for a spicy tuna roll right about now. In the release of the film The Boss Baby. No matter where you're from, it's where you're at. If you can't freak a leak, better bring you. DreamWorks, The Boss Baby. Many, many more such movies releasing only on Made in Hollywood. Don't forget to catch Made in Hollywood. Nyayira Irivu 8:30 manikku. Ungal Vanavil TV ippozhudhu Android mobile ilum Google Play Store ilulla Vanavil TV app ai download seidhu neengal virumbum nigazhchigalai kandu magizhalam. உங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்த்தீங்க, கோலா உருண்டை. அண்ட் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெண்டைக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ரெசிபி வந்து தயிர் வெண்டைக்காய். தயிர் வெண்டைக்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2, சீரகம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். தயிர் வெண்டைக்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணும்போது எப்படி கட் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட புளிக்காத கட்டி தயிர் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் கொஞ்சமாக உப்பு. இது நல்லா அப்படியே ஊறட்டும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து தயிரில் ஊறி இருக்குது வெண்டைக்காய். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பன் பேனில் செய்ய போகிறோம். இதில் வந்து ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெய் அண்ட் நெய்யோடு சேர்த்து ஆயில். இது நல்லா ஹீட் ஆனதும் இதில் தாளிப்புக்கு நம்ம வந்து சீரகம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சீரகம், இஞ்சி, அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, மீதி எல்லாம் மசாலாஸ் போட போகிறோம் நம்ம. இஞ்சி பூண்டு இல்லை நீங்கள் விழுதாக போட்டாலும் ஓகே. காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுலேயே ஏலக்காய். ஸோ வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், அதை ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வெங்காயம் வந்து வதங்க வதங்க அது அப்படியே சின்ன சின்னதாக அந்த லேயர் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி அதை இது பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் பெப்பர் பவுடர் போடுறோம், சீரகத்தூள் போடுறோம், அப்புறமா வந்து கரம் மசாலாவும் லைட்டாக வேணும்னா போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அதோட ஊற வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி தக்காளியும் போட போகிறோம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு வெங்காயம் மட்டும் வதங்கட்டும். வதங்கினதும் தக்காளியோடு சேர்த்து நம்ம வந்து வெண்டைக்காய் இதில் போட்டுடலாம். அண்ட் வெண்டைக்காயில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் குக் பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு, இதோட தக்காளி. தக்காளி இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய், அதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டு உப்பு போட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனைலாம் போக இறக்கணுன்னா நம்மளுடைய தயிர் வெண்டைக்காய் ரெடி. ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா அப்படியே வெண்டைக்காவை பெரட்டுங்க. இந்த தக்காளி அதுக்கப்புறமா வெங்காயத்தோட இப்போது இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு, இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா பெரட்டிட்டு இப்போ இந்த வெண்டைக்காவும் மசாலாவுடைய பச்சை வாசனை, அப்புறமா வெண்டைக்காய் குக் ஆகிட்டு இந்த ஆயில் வெளியில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய தயிர் வெண்டைக்காய்க்கான எல்லா இதுவும் முடிச்சாச்சு. ஸோ அது பச்சை வாசனை போய் இந்த வெண்டைக்காய் குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இது செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் வச்சுருந்துச்சுருந்தா கட் பண்ணி அதை தயிரில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து நெய்யும் விட்டு சூடானதுக்கப்புறமா சீரகம்,
இதை போட்டு தாளிச்சுட்டு அதோட இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் வெண்டைக்காய் அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டு இறக்கணும்னா சுவையான தயிர் வெண்டைக்காய் ரெடி. ஸோ நல்லா பச்சை வாசனைலாம் போய் வெண்டைக்காவை நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை. இப்போ இது வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபியோட அகெயின் உங்களோட உப்பு மிளகம்னு மீட் பண்ணுறேன். பாய் பாய்.